அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் இறுதிப் போட்டிக்கு சிஎஸ்கே மற்றும் கேகேஆர் ஆகிய இரண்டு அணிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியானது துபாய் மைதானத்திலே உள்ளது இந்த போட்டியிலே விளையாடுகின்ற இந்த சிஎஸ்கே மற்றும் கேகேஆர் ஆகிய இரண்டு அணிகளுடைய பலம் பலவீனங்கள் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளுடைய பலம் பலவீனங்களை ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் ஆறு விடயங்களை வைத்துக்கொண்டு இந்த இரண்டு அணிகளுடைய பலம் பலவீனங்களை ஆய்வு செய்யக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளுடைய துடுப்பாட்டம் பந்து வீக்கி மற்றும் சகல துறை வீரர்களுடைய பங்களிப்பு மற்றும் போட்டி நடைபெறுகின்ற மைதானமான இந்த துபாய் மைதானம் யாருக்கு சாதகமாக காணப்படுகிறது என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பருவர்கள் மற்றும் சமகால பருவர்கள் யாருக்கு சாதகமாக காணப்படுகிறது என்பதனையும் வைத்துக்கொண்டு இந்த இரண்டு அணிகளுடைய பலம் பலவீனங்களை எம்மால் ஆய்வு செய்யக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளுடைய பலம் பலவீனங்களை ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலாவது விடயமாக இரண்டு அணிகளுடைய துடுப்பாட்டம் என்கின்ற வரிசையினை எடுத்துக்கொண்டு நாம் இன்றைய வீடியோவில் முதலாவது ஆய்வு செய்யக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய முதல் எட்டு வீரர்களும் துருப்பாட்டம் செய்யக்கூடிய அதே போன்று வீரர்களிலே முதல் பத்து வீரர்களும் துருப்பாட்டம் செய்யக்கூடிய வீரர்களாக காணப்படுவது இந்த இரண்டு அணிகளுக்கும் என்னை பொறுத்தவரையில் துருப்பாட்டம் என்கின்ற வகையிலே மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளாகவும் அதே போன்று அவர்களுடைய பிளேயிங் மிகவும் ஆதிக்கமிக்கதாகவும் அவர் இரண்டு அணிகளும் துடுப்பாட்டம் காண து என்பது ஒரு ஜதார்த்தமான உண்மையாக காணப்படுகிறது இருப்பினும் இந்த இரண்டு அணிகளுடைய மிகப்பெரிய ஒரு துருப்பாட்ட வரிசையை நீண்டு கொண்டிருந்தாலும் அவர்களுடைய சிறந்த முறையில் அமைய பெற்றிருக்கின்றன என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளுடைய மிகச்சிறந்த பருவர்களை அவர்களுடைய தொடக்க வீரர்களை பெற்றுக் கொடுத்து வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் சிஎஸ்கே அணி சார்பாக ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் டூப்ளசி ஆகிய இரண்டு வீரர்களும் மிகச்சிறந்த பருவர்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதே போன்றுதான் இந்த கே கே அணியினருக்கும் சுப்மன் கில் மற்றும் வெங்கடேஷ் ஐயர் ஆகிய இரண்டு வீரர்களும் மிகச்சிறந்த தொடக்க வீரர்களாகவும் மிகச்சிறந்த பருவர்களை வெளிப்படுத்துவதன் காரணமாகவே இந்த கே கே அணியானவர்கள் தொடர் வெற்றிகளை பெற்று வருகின்றார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளுடைய தொடக்க வீரர்கள் மிகச்சிறந்த முறையில் செயற்பட்டு வருகின்ற போதிலும் இந்த இரண்டு அணிகளுடைய மத்திய வரிசை வீரர்களும் அதே போன்ற பினிஷிங் ரோல் செய்யக்கூடிய வீரர்களுடைய துடுப்பாட்டமும் மிகவும் ஒரு பலவீனமாகவே காணப்படுகிறது கடந்த போட்டிகளிலும் நாம் கே அணியுடைய அணியினுடைய துடுப்பாட்டத்தில் எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதல் நான்கு வீரர்களான சுப்மன் கில் வெங்கடேஷ் ஐயர் ராகுல் திருப்பதி நிரீஷ் ஆகிய நான்கு வீரர்களுடைய பருவர்களை மிகச்சிறந்த முறையில் அமை ஏனைய வீரர்களுடைய மோசமாக காணப்படுவது இந்த இடத்திலே இந்த கே அணியினருக்கு பலவீனமாக காணப்படுகின்றது அதே போன்றுதான் இந்த சிஎஸ்கே அணியினுடைய தொடக்க வீரர்களுடைய செயற்பாடுகள் சிறப்பாக அமைகின்ற போதிலும் மத்திய வரிசை துருப்பாட்ட வீரர்களுடைய கடைநிலை வீரர்களுடைய மிகச்சிறந்த முறையில் அமையாமையும் கடந்த காலங்களில் எம்மால் பார்க்கக்கூடியதாக காணப்படுகிறது இருப்பினும் எம் எஸ் டோனி அவர்கள் கடந்த காலிலே காலத்திலே ஃபோமில் இல்லாமல் இருந்தவர் இறுதியாக நடைபெற்ற போட்டியிலே மிகச்சிறந்த ஒரு ஃபினிஷிங் ரோல் செய்ததன் காரணமாக இந்த சிஎஸ்கே அணியினுடைய கடல்நிலை வீரர்களும் சற்று ஒரு முன்னிலையில் காணப்படுகிறார்கள் என்பதனை இந்த இடத்திலே எம்மால் பார்க்கக்கூடியதாக காணப்படும் ஆகவே இந்த இரண்டு அணிகளுடைய துடுப்பாட்டம் என்கின்ற வரிசையிலே என்னை பொறுத்தவரையில் பலமாகவும் பலவீனமாகவும் அமைந்திருக்கின்றது என்பது ஒரு ஜதார்த்தமான உண்மை இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பந்து வீச்சு குழாமை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் கே கே ஆர் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கே கே ஆர் அணியான் அவர்கள் மிகச்சிறந்த முறையில் தங்களுடைய பந்து வீச்சு வியூகங்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் இதற்காக சுனில் நரேன் மற்றும் அருண் சக்கரவர்த்தி ஆகிய இரண்டு வீரர்களுடைய மாயஜால சுழல் மூலமாகவும் சைபுல் அவர்களுடைய துணையின் மூலமாகவும் அதேபோன்று சிவம் மாவட்ட லுங்கி பெர்கூசன் ஆகிய பந்து வீச்சாளர்களுடைய ஆதிக்கம் மூலமாகவும் இவர்கள் அதிகளவான வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றனர் பந்து வீச்சாளர்களை எடுத்து பார்க்கின்ற அவர்கள் இறுதியாக விளையாடிய பந்து வீச்சு போட்டிகளில் அவர்களுடைய பந்து வீச்சானது சற்று ஒரு மோசமான நிலையை இட்டு சென்று என்பதனையும் நாம் இந்த இடத்திலே காணப்படுகிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கே கே அணியினுடைய பந்து வீச்சாளர்கள் பலமானவர்களாகவும் சமீப காலமாக பந்து வீச்சாளர்களுடைய வியூகங்கள் வீழ்த்தப்பட்டு வருகின்றதையும் அவதானிக்கக்கூடியதாக இதன் அடுத்ததாக இரண்டு அணிகளுடைய சகலதுறை வீரர்களையும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு அணிகளிலும் அதிகளவான சகலதுறை வீரர்கள் அணி சார்பாக மொய்னாலி ரவீந்திர ஜடேஜா டி ஜே பிரு தீபக் சகார் போன்ற வீரர்களும் அதே போன்று இந்த கே கேஆர் அணி சார்பாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சைபுல் ஹசன் சுனில் நரேன் மற்றும் நிரீஷ் ராணா வெங்கடேஷ் ஐயர் போன்ற வீரர்கள் காணப்படுகிறார்கள் இந்த அனைத்து வீரர்களும் முழுமையான சகலதுறை பண்புகளை வெளிப்படுத்துவதன் காரணமாக இந்த இடத்திலே இந்த இரண்டு அணிகளும் ஒரு சமபலம் வாய்ந்த வீரர்களாகவே காணப்படுகிறார்கள் இதனை அடுத்து இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானமாக துபாய் மைதானம் காணப்படுகிறது இந்த மைதானத்தில் இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பொறுவர்களும் ஒரு சமபலம் வாய்ந்ததாக காணப்படுகிறது இருப்பினும் இந்த சம இந்த இரண்டு அணிகளும் மிகச்சிறந்த பொறுவர்களை இந்த மைதானத்தில் வெளிப்படுத்தியிருந்தாலும் இந்த மைதானத்திலே விளையாடிய ஒரு போட்டியிலே இந்த சிஎஸ்கே மற்றும் கே கேஆர் அணிகளுக்கு ஒரு போட்டியிலே சிஎஸ்கே அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதும் அதே போன்று இந்த சிஎஸ்கே அணியினர் இறுதியாக நடைபெற்ற அந்த குவாலிபர் போட்டியும் இதே மைதானத்தில் வெற்றியினை பெற்றிருப்பதும் சிஎஸ்கே அணிகளுக்கு சாதகமாக காணப்படுகிறது இதனை அடுத்து இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பொறுவர்களிலே சிஎஸ்கே அணியினர் சற்று முன்னிலையில் காணப்படுகிறார்கள் இருபத்தேழு போட்டிகளில் விளையாடி பதினேழு போட்டிகளிலே பெட்டியினை பெற்றிருப்பதன் காரணமாக கடந்த கால புள்ளி விவரங்களில் சிஎஸ்கே அணியினர் பெட்டியினை பெற்றிருந்தாலும் சமகால பருவர்களின் அடிப்படையில் என்னை பொறுத்தவரை சிஎஸ்கே அணியினர் விட கே கே ஆர் ஒரு நம்பிக்கை ஒரு மிகவும் ஒரு உச்சத்தை தொட்டிருக்கின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு கிரிக்கெட் விமர்சகர்களாலும் இந்த கே கே ஆர் அணியானவர்கள் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு சுட்டுப்பட்டுகளில் பிளே சுற்றுக்கு தகுதி போவதற்குரிய வாய்ப்புகளே இல்லை என்பது தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அவ்வாறான ஒரு நிலையில் இருந்த கே கேர் அணியினர் இன்று இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆண்டு போட்டிகளின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய மிகச்சிறந்த தொடர்ச்சியான இந்த இடத்திலே நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு தகவை காணப்படுகின்றது ஆகவே இந்த இரண்டு அணிகளும் என்னை பொறுத்தவரையில் பல பலவினங்களை கொண்டமைந்ததாக காணப்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் அவர்களுடன் காணப்பென்ற பலவீனங்களை மறைத்துக் அவர்கள் பலத்தினை வெளிப்படுத்துவதன் மூலமாகவே அவர்கள் தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று வருகின்றார்கள் ஆகவே இந்த போட்டியானது என்னை பொறுத்தவரையில் மிகுந்த ஒரு உறுப்பாகவும் அதே போன்று இரண்டு அணிகளுக்கும் சமபலம் வாய்ந்த ஒரு போட்டியாகவும் அமையும் என்பது எனது கருத்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் சிக்ஸ் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மட்டுமே வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்